ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் சினிமா மறக்க முடியாத ஒரு இயக்குனர் அப்படின்னாவே நம்மளுடைய ஏஆர் முருகதாஸ் அவர்களை சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அவருடைய படங்கள் எல்லாமே தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாம நடிகர்களுக்கு ஒரு ஹாட்ரிக் வெற்றியை கொடுத்த ஒரு படங்கள் அப்படின்னாவே அவருடைய படங்கள் தான். நம்மளுடைய அஜித்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தீனா படம் வந்து வேற லெவல் ஒரு ஹிட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி சூர்யாவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கஜினி படங்களை சொல்லலாம். நம்மளுடைய தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து சர்கார் படம், அது மட்டும் இல்லாம கத்தி துப்பாக்கி அப்படின்னு நிறைய படங்கள் வந்து அப்படியே அவரோட லிஸ்ட்ல வந்து சொல்லிக்கிட்டே போலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இடையில வந்து கொஞ்சம் நான் பிரேக் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ரெண்டு படம் கொடுத்தாரு. ஸ்பைடர் அண்ட் வந்து நம்மளுடைய ரஜினியோட படம் வந்து தர்பார் படம் வந்து வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா கொஞ்சம் வந்து லேக் ஆயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இதுக்கு மேல என்ன பண்ண போறாரு ஏஆர் முருகதாஸ் அப்படின்னு நினைக்கும் போதுதான், நம்மளுடைய காண வச்சு ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு தான் வந்து நம்மளுடைய கஜினி படத்தை அப்படியே வந்து ஹிந்தியில வந்து நம்மளுடைய அமீர் கான் வச்சு ஒரு படத்தை வந்து வேற லெவல் ஹிட் கொடுத்தாரு. சரி, கான் வச்சு படம் எடுத்துட்டாரு, இன்னும் ரெண்டு கான் வந்து பேலன்ஸ்ல இருக்காங்களே, அவரை வச்சு எப்ப படம் எடுக்க போறாங்க அப்படின்னு வந்து நம்ம எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஷாருக் கானை வச்சு ஜவான் படத்தை ரொம்ப அழகா வந்து அட்லி வந்து ஹாட்ரிக் வெற்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பர் ஹிட் வந்து படத்தை கொடுத்துட்டாருன்னு தான் சொல்லணும். சரி, இப்போ அட்லிக்கும் நம்மளுடைய சல்மான் கானுக்கும் முருகதாசுக்கும் என்ன லிங்க் இருக்கு அப்படின்னு எல்லாருமே யோசிப்பீங்க. ஆமாங்க, இப்போ ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்திருக்காரு நம்மளுடைய ஏஆர் முருகதாஸ். ஒரு கானை வச்சு படம் பண்ணியாச்சு, இன்னொரு கானை வச்சு நான் படம் பண்ண போறேன். அதுக்கான ஒரு வேற லெவல் அப்டேட் தான் வந்து இப்ப கொடுத்திருக்காரு. 2025 ரம்ஜானுக்கு சல்மான் கானை வச்சு நான் ஒரு அழகான ஒரு படம் எடுக்க போறேன். ரொம்ப அழகான ஒரு அப்டேட்டை கொடுத்திருக்காரு. ரசிகர்கள் எல்லாமே என்னவா இருக்கும், அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னா வேற லெவல் அப்டேட் தான் சொல்லியிருக்காரு. என்ன மாதிரியான கதையா இருக்கும் அப்படிங்கறது தான் வந்து எல்லாருமே எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, அடுத்தது வந்து இப்போ ஏஆர் முருகதாஸ் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். இப்போ நம்மளுடைய வந்து அடுத்த தளபதி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வளர்ந்துட்டு வர ஒரு தளபதி தான், அதாவது நம்மளுடைய எஸ்கே அவர்களை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஹிட் மூவி வந்து பண்ணிட்டு இருக்காரு நம்மளுடைய ஏஆர் முருகதாஸ். அந்த படத்துக்கு அப்புறம் தான் வந்து சல்மான் கானை வச்சு படம் எடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து இன்னைக்கு கொடுத்திருக்காரு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கும். சரி, அடுத்தது இன்னும் ஒரே ஒருத்தர் வந்து பேலன்ஸ்ல இருக்காரு, அவரை வச்சு எப்ப படம் எடுக்க போறாங்க அப்படிங்கறது எல்லா திரையுலகத்துல இருக்கிறவங்களுடைய கேள்வியும் அதே தான், ரசிகர்களுடைய கேள்வியும் அதே தான். ஷாருக் கானை வச்சு எப்ப படம் எடுக்க போறாரு? ஏன்னா அமீர் கான் வச்சு படம் எடுத்தாச்சு, இப்ப அடுத்த அப்டேட் சல்மான் கானை பத்தியும் கொடுத்துட்டாங்க. இப்ப ஷாருக் கானை வச்சு எப்ப படம் எடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி ரசிகர்களாகிய நீங்க வந்து கேள்வி கேட்டீங்க அப்படின்னா அதுக்கான அப்டேட்டும் அடுத்தடுத்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து நாங்க எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். ஷாருக் கானை வச்சு ஏஆர் முருகதாஸ் ஒரு படம் பண்ணா எப்படி இருக்கும், எந்த மாதிரியான படமா இருக்கும் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத நம்மளுடைய எஸ்ஜிஎஸ் சினிமா அப்படிங்கறதுல வந்து நீங்க உங்களுடைய கருத்தை வந்து மறக்காம அப்டேட் பண்ணிடுங்க. அப்படி இல்ல, சரி, சல்மான் கானோட படம் வந்து எந்த லெவல்ல வந்து படம் எடுக்க போறாரு, என்ன மாதிரியான கதைக்களம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது நியூஸ் அப்டேட்ஸ் ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே அதையும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.